எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக வந்து கடல் உப்பு, கல் உப்பு நம்ம வச்சுருப்போம். கல் உப்புக்கே எவ்வளோ சக்திகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். கல் உப்பு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, பணத்துக்கு, திருஷ்டி சுத்தி போட, நம்ம வீட்டில் சமையலுக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. உப்பில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. உப்பு நம்ம வீட்டில் எவ்வளோ கொழவு குறையாமல் இருந்து இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் பொருள் எல்லாம் நல்லா குறையாமல் இருக்கும். மகாலட்சுமியோட கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த கருப்பு உப்பு வந்து ரொம்ப மகிமை வாய்ந்தது. இந்த கருப்பு உப்பு, இந்த கருப்பு உப்பு வந்து இமாலயன் பகுதியில் தான் வெட்டி எடுக்கப்படுகிறது. இமயமலையில் தான் வந்து இந்த கருப்பு உப்பு வந்து ரொம்ப வந்து ஆன்மீக பலன்கள் வந்து அதிகமாக இருக்குது. சித்த மருத்துவத்திலையும் அதிக பலன்கள் கொடுக்குது. இந்த வெள்ளை உப்பு கடல் உப்புக்கு வந்து எவ்வளோ சக்திகள், தீய சக்திகளை விரட்டுறதுக்கு உண்டான சக்தியில் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி கருப்பு உப்பில் வந்து பல மடங்கு இருக்குது தீய சக்திகளை. இதை கண்டாலே ஓடி போயிடும், பக்கத்துலேயே வராது. இந்த கருப்பு உப்பை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டிங்கன்னா வீட்டில் உள்ள எந்த கெட்ட சக்தியும் இருக்காது, ஓடி போயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கண்ணுக்கே தெரியாமல் நம்மளை வந்து விரோதிகள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஏவல் பில்லி சூனியான்ட்டு என்னென்னமோ எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ செய்வாங்க. நம்மளுக்கும் என்னன்னே தெரியாது, எப்படி என்ன செய்கிறாங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி தெரியாத கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த கருப்பு உப்பு. இந்த கருப்பு உப்பு என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன துண்டு எடுத்து வெள்ளை துணியில் கட்டி வாசலுக்கு முன்னாடி கட்டிடுங்க. மெயின் வாசலுக்கு முன்னாடி கட்டிட்டிங்கன்னா வெளியிலருந்தும் உள்ளே வராது, உள்ளே இருக்கிற கெட்ட சக்தியும் வெளியே போயிடும். நீங்கள் இதை கட்டிட்டிங்கன்னா எந்த தீய சக்தியாக இருந்தாலும் இந்த கல் உப்புக்கு நிற்காது, இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காது, ஓடியே போயிடும். வெளியிலருந்தும் வர முடியாது, உள்ளேருந்தும் ஓடியே போயிடும், உள்ளேயும் இருக்க முடியாது. அதால் வந்து இங்கே உள்ளேயும் இருக்க முடியாது. இன்னொன்று என்ன பண்ணணும்னா இந்த கருப்பு உப்பை என்ன பண்ணணும், நம்ம தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வந்து வச்சுக்கிட்டு படுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கெட்ட சக்தி நம்ம கிட்டேயே வந்து வராது. வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கெட்ட கனவோ கெட்ட இதுவோ நம்மளை வந்து தாக்காது. நம்ம நிம்மதியாக தூங்கலாம். நம்மளை சுற்றி அது ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிடும். நம்மளுக்கு வந்து எந்த நோய் நொடியும் வராது. இது வந்து இந்த நாட்டு மருந்து கடையிலேயே கருப்பு உப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து எவ்வளவு தேவையோ அதை கொஞ்சமாக உடச்சி நிலவாசல் படியில் கட்டிடுங்க. மீதத்தை எடுத்து உங்கள் தலையணை கடியில் வச்சுக்கிட்டு படுத்துக்குங்க. ரொம்ப நல்ல பொருள் வந்து இந்த கருப்பு உப்பு. ஒரு சின்ன பீஸு உங்கள் தலையணை கடியில் வச்சுக்கிட்டு படுத்துக்கோங்க. நோய் நொடியே வராது. இந்த மாதிரி எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நெருங்காது. தண்ணியில் கலந்தும் நீங்கள் வீடு ஃபுல்லாக வெளியில் வீடு எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளித்து விட்டுட்டிங்கன்னா எந்த கிருமிகளும் வராது, எந்த நோய் நொடியும் வராது. எந்த பேய் பிசாசு எந்த ஏவல் பிளேசின்னு கண்ணுக்கு தெரியாத எந்த தீய சக்தியும் நம்மக்கிட்ட நெருங்காது. கண் திருஷ்டியும் வராது. நம்மளை வந்து எத்தனையோ பேர் வந்து கண் வைக்கிறாங்க, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை வந்து அது கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி இருக்கிற கண் திருஷ்டியும் நம்மளுக்கு போயிடும். இது ரொம்ப நல்ல பொருள். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் வந்து தடைகள் வந்து அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு விசேஷம் நடக்காது, வேலை கிடைக்காது, பணம் வராது, எந்த விசேஷமும் இருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த கருப்பு உப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். எல்லாமே தடையில்லாமல் நல்ல ஜெயமாக ஆகும். கருமையாக இருக்கிற பொருள்கள் எல்லாம் வந்து நம்ம காளியோட அம்சம் இருக்கும். காளி அம்மாவோடய அம்சம் தான் கருமை நிற பொருட்களில் இருக்கும். அதனால தான் அந்த கருமையான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதால அந்த கெட்ட சக்தியிலேருந்து நம்ம விடுபடலாம். கெட்ட சக்திகள் நம்ம பக்கத்துலேயே நெருங்காது, ஓடி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.